ஸோ கைஸ் நான் உங்கள் இடத்துலேருந்து அண்ட பாணி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனோநிலை வந்து எல்லா நேரத்துலேயும் அமைதியாகவும் ஒரே நிலையோடு இருக்கிறதில்ல இல்லைங்களா இது காமனாக எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இது இப்போ நம்ம சேனல் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த தியானம் இருக்கணும் பிறவா நிலை அடையணும் நமக்கு வந்து அந்த என்ன அமைதியான ஒரு மனோநிலைக்கு போகணும் ஸோ இந்த மாதிரி விருப்பம் எல்லாமே இருக்குது பட் இருந்தாலுமே எல்லாருனாலையும் அதை அடைய முடியறதில்லை நான் போய் உட்காடுறேங்க தியானத்துக்கு உட்காடுறங்க அப்போ தான் அதிகமாக நம்மளுக்கு எண்ணம் வருது இது ஏன்னே தெரில ஒரு சின்ன சத்தம் வந்தாலோ இல்லை அப்படி கண்ணை மூடி உட்காந்தாலோ ஒரு பயம் இருக்குங்க இது இது என்ன பண்ணுறதுனே தெரியலன்னெல்லாம் நிறைய பேர் கேட்டவர்கள் உண்டு இது ஏன் நடக்குது இது பேர் இமோஷ்னல் ட்ரிகர்ஸ் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஏன் நடக்குதுங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த இமோஷ்னல் ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மனம் சார்ந்து இருக்கக்கூடிய பயம் இது வந்து வேற ஒன்றும் இல்லை இது நீங்களா ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய அனுபவங்கள்னாலேயோ ஞாபகங்கள் மூலமாகவோ ஒரு கற்பனைகளாக நம்ம வளர்த்திக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் தான் மத்தபடி வேற ஒன்றும் இல்லை ஸோ இது என்னென்னு புரிஞ்சுட்டோம்னா அதுலேருந்து ஈஸியாக எப்படி மீண்டு வெளியே வருது அப்படிங்கிறத பார்த்தலாம் யா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு இமோஷனல் ட்ரிகர் ஏன் தேவையில்லாத அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது மேலே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு மன ரீதியான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் இப்போது நம்ம நல்லபடியாக படுத்து தூங்கிட்டு இருந்திருப்போம் நம்மளுடைய அப்பாவோ அம்மாவும் வந்து பொறுமையாக எழுப்பி இருந்துருக்கலாம் பட்டார்னு ஒரு அட்டியை போட்டு அடித்து எழுப்பி என்ன பண்ணுறா ஊட்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு எப்பெல்லாம் தூங்கும் பொழுது அந்த சின்ன ஒரு சத்தம் வந்தாலும் விருக்குன்னு அப்படி எழுந்திருப்பீங்க அந்த அந்த பழைய நினை உங்களுக்கே ஐம்பது வயசாக இருந்திருக்கும் இருந்தாலும் அந்த அந்த பயம் உங்களை விட்டு போயிருக்காது என்றைக்கோ நடந்தது ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இந்த பாஸ்ட் ட்ராமா இந்த மாதிரி இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த மாதிரி எது வேணாலும் நடந்திருக்கலாம் நம்ம அப்படியே ஜாலியாக நின்று பேசிகிட்டு இருந்திருப்போம் பக்கத்தில் ஒரு நாய் வந்து வள்ளுன்னு கொலைச்சிருக்கோம் கொலைச்சிருக்கோம் இல்லை கடிக்கிற ஓடி வந்திருப்போம் அதை அதை நினச்சி நம்ம பயந்து ஓடி இருப்போம் அப்போ எங்கெல்லாம் அந்த ஒரு இது வருவோம் வண்டியில் போய்ட்டு இருப்போம் ஏதோ வீட்டுக்குள்ளே குழச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை பக்கத்துக்கு ஒரு இருக்கோம் நம்ம ஒரு செகண்டு ஜெர்க்காயிரும் ஸோ இந்த மாதிரி அந்த பழைய நினைவுகள்லாம் வந்திருக்கும் பொழுது அது ரிலேட்டடாக ஒரு சின்ன ஒரு சவுண்டோ இல்லை சின்ன ஒரு ஒரு பேச்சு கேட்டால் கூட நமக்கு வந்து கோபம் வெறுப்பு அந்த ஒரு ஆதங்கம் அந்த ஒரு பயம் இது வந்து பயங்கரமாக உணர்வுகளாக வெளிவர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக இது சரி இதை நான் கடைசியாக சொல்கிறதுலேருந்து எப்படி வெளிவரதுன்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மெமரிஸ் இது எல்லாமே நெகட்டிவ் மெமரிஸ் தான் முன்னாடி ஏதோ ஒரு தோல்வி ஒன்று சந்திச்சிருப்பமாக இருக்கும் அதுக்காக நம்மளை போட்டு ஆயிரத்தெட்டு பேச்சு பேசியிருப்பாங்க கண்டதெல்லாம் பேசியிருப்பாங்க இல்லை நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணியிருப்போம் ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கக்கூடியதுனால ஒரு ஏக்கமாக அந்த தோல்வி தொடர்ந்து வருது எனக்கு சரியான வழிபாதை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய மனசில் விருப்பம் இருந்தாலும் அது ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்லைங்கிறனால அதை அப்படியே விட்டுருப்பீங்க ஆனால் உங்களுடைய மனசில் அது ஆழமாக அப்படி பதிஞ்சுன்னுட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் மெமரிஸ் ஏகப்பட்டது இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆளை வந்து நீங்கள் பிரிஞ்சு வந்திருந்திருக்கலாம் பிடித்த பொருட்கள் உங்கள் கண் முன்னாடியே வந்து உங்கள் கையில் இருந்து பிரிஞ்சு போயிருந்துருக்கலாம் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் இந்த நெகட்டிவ் மெமரிஸ் அப்படிங்கிறது நம்ம மனசில் தோ உள்ளே இருந்துட்டா வளர்ந்து வரும்போது ஒரு அந்த அது எதனால் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறந்துருப்போம் இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுவே நம்ம மறந்துருப்போம் ஆனால் அதனால் ஏற்பட்ட அந்த ஒரு காயம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஆறாமல் ஆழ் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதில் என்ன ஆகுன்னா அப்போ நம்மக்கிட்ட ஒரு பொருள் கொடுக்குறாங்க அந்த பொருள் ஒருத்தங்க வாங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னாலே அப்படி வெறுப்பாக இருக்கும் அவங்கள பார்த்தாலே நமக்கு அது அது அந்த பொருளை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் இது வந்து மனநோய் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு எனக்கே தெரியலடா நான் எனக்கு கொடுக்குறதுக்கு பிடிக்க மாட்டேங்குதுடா எனக்கு அது வேணும்னு தோணுது அப்படியே பழைய கதைக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயமாக இருந்திருக்கும் அதனால் ஏற்பட்ட அந்த ஒரு காயம் அப்படியே ஆயுசு முழுக்க அப்படி கடந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒன்று சரிங்களா அடுத்து இயற்கையாகவே ஒரு சில விஷயங்கள் மேலே நமக்கு பயம் இருக்கும் கார்பம்பூச்சி பூச்சியை பார்த்தா பயம் ஏட்டுக்கால் பூச்சி பார்த்தா பயம் பேய்னா பயம் பொண்ணு அழகான பொண்ணுகளை பார்த்தா பயம் இதெல்லாம் இருக்குங்க நிஜமாலுமே இருக்குது அதுக்கு எதோ ஃபோபியாஸ்ன்னு போட்டு பாருங்கள் பியூட்டிஃபுல் உமனை பார்த்தா பயம் அதுக்கு ஃபோபியஸ் இருக்குது அப்போது ரொம்ப அல்பத்தனமான விஷயத்துக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு ஃபோபியஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இப்போது நம்ம போய் ஒரு இடத்துல தியானத்துக்கு உட்காடுறோம் கொசு அடிச்சுருமோ எங்கேயாவது ஏதாவது பூச்சி நம்ம மேலே வந்து ஊறிடுமோ அந்த தியானம் இருக்கும்போது என்ன ஆகுனா பாடி ரிலாக்ஸ் ஆகும்போது இப்படி புருன்னு ஊற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் புகர எல்லாயிரத்துலேயே இருக்குது இது எல்லாரும் தியானம் பண்ணக்கூடியவர்களுக்கு இது அனுபவம் இருக்குது எறும்புற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கண்ணு திறந்து பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது இருக்கிற இடம் சுத்தபத்தமாக நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ விளக்கு பற்ற வச்சு சாம்பிராணியெல்லாம் பொத்தி வச்சு கூட உட்காந்துருப்பீங்க அந்த இடம் அவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு மனசில் ஒரு இது இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் மீண்டும் வெளியே வரணும் சரிங்களா இதெல்லாம் உங்களுடைய மனசை வந்து அமைதி கொள்ளாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு இமோஷனல் ட்ரிகராக வந்து உங்களுக்கு மாறிப்பிட்றாங்க அங்கே ஒன்றுமே இருக்காது கைத்தை பார்த்து பாம்புன்னு சொல்கிற பாருங்கள் அந்த கோப்பை தான் அது சரிங்களா இந்த மாதிரி பயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்குது இது வந்து ஒரு படபடப்பு ஒரு விரக்தி மனப்பான்மை ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இன்னொன்று நம்ம ஆய்சி பூரா நல்லா தான் வாழ்ந்துருப்போம் இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருக்காதான் இருக்கும் ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் என்னென்னா வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போய் சேர்ந்தோன்னே நம்மளால என்ன பண்ணுவாங்க தங்களை பெரியாலாக காட்டிக்கிறதுக்காக தங்களோட சீனியராக காட்டிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட முதையே முதலாளி எவ்வளோ பெரியாலும் தெரியுமா அவனுக்குள்ளே அப்படியாகவும் அப்படியாவுக்கும் போட்டு கொன்றுவார் போட்டு இது பண்ணிடுறார் உள்ளே எண்ட்ரானே அதெல்லாம் சொன்னோன்னே அந்த முதலாளியை பார்த்தாலே அவனுக்கு பேயை பார்த்த மாதிரியே இருக்கும் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புள்ள வருது அந்த புல் வந்த உடனேயே மாமியார் அப்படி மாற்றினார் இப்படி அவங்க ரெண்டு பேரும் தங்கமான ஆளாக கூட இருந்திருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரனோ சொந்தக்காரனோ தேவையில்லாமல் ஒரு ட்ரிகரை போட்டுரும் இந்த புள்ளை பாவம் பயந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றாவது பயப்படும் இல்லாட்டி இவங்க இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இது ஓவராக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அவங்க நினச்சிக்குவாங்க நான் நல்லா தானே இருக்கேன் ஏன் மருமகம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு க உண்மையாலுமே மோசமான ஆட்கள் இருக்கக்கூடிய இடமும் உண்டு அது ஓகே அது அது பரவாயில்ல அது உண்மையாலுமே அவங்க மோசம் அந்த மோசம் இல்லாத இடத்துல வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டு நம்மளுடைய நல்ல மனசை ஏற்ற மாதிரி வேலை செய்யும் நம்ம அதை நம்பக்கூடிய ஆளாக மாறிட்டோம்னு வச்சுக்கிங்களேன் நம்ம கூட இருக்கிற ஆளும் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே கெட்டு போயிடும் இந்த மாதிரி நடக்குது இந்த இந்த கேட்டகிரிக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது இருக்கிறீங்களான்னு பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தது நம்ம மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து ஆம்பளை எப்பவுமே இது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நம்ம போது நமக்குன்னு உண்டானவங்க வந்து யாராவது ஏதாவது பார்க்குறாங்க பேசினாலும் எல்லாேருக்கும் இருக்காது நல்லா புரிஞ்சுங்க எல்லாேருக்கும் இருக்காது ஹேண்டில் பண்ண தெரியும் இருக்கும் ஹேண்டில் பண்ண தெரியும் அவ்வளோதான் பிகாஸ் நம்பிக்கை இருக்குது சே அவங்க அப்படியெல்லாம் இல்லை அந்த நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கைக்கு அதிகமான பவர் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாேருக்கும் அந்த மனோதிடம் இருப்பதில்லை நல்லா புரிஞ்சுக்கிறோம் அந்த பொண்ணு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டான பிரச்சனை இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஆரம்பிக்கும் புரியுதா இது 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 வந்து சின்ன வயசில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறது அவங்க மனசில் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் தான் அந்த காரணமாக இருக்கும் அப்போது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் என்னன்னா வெளிப்புறமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்மளை பாதிக்கிறதுனால நம்மளுடைய எமோஷனில் அது ஸ்டோர் ஆகிரும் இது நம்மளுடைய அனுபவத்திலே இருக்க சம்மந்தமே இல்லாமல் எவங்களோ ஒரு பண்ணக்கூடிய ஒரு குட்டக்குழப்பு வேலையில் நம்ம சிக்கிடுவோம் இந்த மாதிரியும் நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து பிரச்சனைக்குள்ளே வந்துடும் ரிலேஷன்ஷிப் ஆயிச்சு பூரா அப்பா அம்மா சண்டை போடுறதையே பார்த்தே வளர்கிறோம் அந்த குழந்தைகளுடைய மனோநிலை எப்படி இருக்கும் இல்லை இ இது இது ரொம்ப காமனான ஒரு விஷயம் அப்பா அம்மாக்களுக்கு இன்றைக்கி நிறைய அப்பா அம்மாக்களுக்கு அறிவே கிடையாது கொஞ்சம் கூட எதுக்கு கல்யாணம் பண்ணால் எதுக்கு பிள்ளையை பார்க்குறோம் எதுக்கு ஒட்டுக்க இருக்கிறோன்னே தெரியறதே கிடையாது எல்லாம் அந்த குழந்த முன்னாடியே தான் நடக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த அடுத்த சந்ததிங்கிறது உருப்பிடாமையே போயிடும் ஏன்னா அந்த அது அது வந்து குழந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு களிமண் போல் அந்த களிமண்ணை வந்து எப்படி வேணால் ஒரு வடிவத்துக்கு உண்டான ஒரு பொம்மையாகவோ ஒரு நல்ல ஒரு சிற்பமாகவோ கொண்டு வரலாம் இது இவங்க இது இதில் இன்னும் வெறும் மண்ணாக தான் இருக்குது இந்த மண்ணை இன்னொரு மண்ணை என்ன இது பண்ணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய அந்த மனோநிலை சின்ன வயசுலேருந்தே பாதிச்சிடும் அவன் பெரிய ஆளானா என்ன ஆவான் அல்ல அவனால் இன்னும் நாலு பேர் என்ன ஆவாங்க இன்றைக்கி நிறைய பெண்களினுடைய வாழ்க்கையாக இந்த மாதிரி கொடுமையான ஒரு சூழலில் வாழ்ந்த ஆண் பிள்ளைகள் வந்து வயதாகி திருமணம் முடிக்கும் பொழுது அந்த பொண்ணுகளை பற்றி அவங்க புரிஞ்சிக்கவே முடியறதே இல்லை அவங்களும் அதே ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இது ஒன்று இதே சூழலில் வாழக்கூடிய பெண்களும் இப்படியே ரியாக்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த ஆம்பளையினுடைய சூழலும் அந்த குடும்பத்தினுடைய சூழலும் முழுசும் கெட்டு போயிடும் ஸோ இன்றைக்கி பெருவாரியான குடும்பத்தில் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது சரிங்களா தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலை பயமாக மாறி போயிடும் அப்போது தனக்காகன்னு ஒருத்தவங்க இருக்காங்கங்கிற அந்த ஒரு உணர்வு வரவே வராது தான் தனக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே அவங்க வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் உண்மையாலுமே பாவப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய சூழலாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலர் மீண்டு வெளியே வந்துடுறாங்க பரவாயில்ல ஆழ்க்கை சின்ன வயசில் அப்படி தான் இருந்தது நான் வேண்டு வந்து எல்லாேருனாலும் இது முடியறதில்ல அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கிட்ட சிக்கணும் அப்படின்னு சிக்கிறது இல்லை அப்படி தான் வாழ்க்கை அமைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து நம்மளுடைய அன்பு பாசத்தை காட்டி அப்படி இல்லை இல்லைன்னு மாற்றி கொண்டு வரலாம் யா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இழப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த இழப்பு வந்து ஒரு சிலருக்கு பொருட்கள் மீது இருக்கலாம் அதிகப்படியாக உறவுகள் மீது ஸோ அந்த உறவுகள் இழந்தது வந்து அவர்களால் இது பண்ணவே முடியாது அதனால் இப்போ என்ன ஆயிரும்னா நம்ம ஒரு உறவுக்குள்ளே இருக்கோம் நம்மளுக்கு சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம கூட இருக்கக்கூடியவங்க வேலை நிமித்தமாக எங்கேயாவது போயிட்டு வரனாலே உங்களுக்கு பயம் அவங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் சாப்பிடவே மாட்டாங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க மெசேஜ் வந்துச்சிட்டே இருப்பாங்க நல்லா இருக்கீங்களா அதுன்னு கேட்டே இருப்பாங்க ஏன்னால் அந்த பயம் அந்த உறவு வந்து அந்த ஏற்கனவே அந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த அந்த துன்பத்தை அவர்களினால் திருப்பவும் ஏற்றுக்க முடியாது ஸோ அது வந்து இன்வாலண்டியர் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும் உள்ளிருந்த அந்த அந்த இது வந்து அப்படியே ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும் அவங்கனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால அந்த எமோஷன்ஸ் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு சிலர்னால் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போது ஒரு ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்த அந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லாமல் வழுக்கட்டாமல் ஒரு பள்ளிக்கூடத்தை மாத்திரிங்க சரிங்களா இதெல்லாம் என்ன என்னாகும்னா அந்த மாற்றத்தின் பேரில் அவங்களுக்கு வந்து விருப்பமெல்லாம் போய் நீங்கள் பொறுமையாக சொல்லி இந்த வருஷம் கேட்கலையே அடுத்த வருஷம் நீங்கள் அது பொறுமையாக சொல்லலாம் எல்லா குழந்தையும் கேட்கும் அதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ஏன் விருப்பம் இல்லை என்ன காரணம் அதை கேட்டுட்டு சரி பரவாயில்லன்னா விட்டுடலாம் இல்லை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மாற்றிடுவோம் நான் அப்பா அம்மா நான் தான் இல்லையா ஸோ அந்த சேஞ்ச் அது வந்து சின்ன வயசுலேயே ஒரு மோசமான ஒரு பாதிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராமாவாக மனசில் மாறிடும் அந்த இமோஷனல் ட்ரிகர் நடந்துக்கிட்டே இருக்கும் மனசில் இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் தான் எல்லாமே பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் எல்லாமே உங்களுடைய ஞாபகத்திலேருந்து வெளியே வரக்கூடிய விஷயங்கள் இது என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்தக்கு ஒப்பான ஒரு நிகழ்வு நடந்தாலே அந்த பழைய பயம் அந்த ஞாபகங்கள் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும் இது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு உங்களை கம்ப்ளீட்டாக நீங்கள் மறந்துருப்பீங்க அதனால தான் ஒரு ஹிப்னோதெரப்பிஸ்ட்டை போகும்பொழுது ஒரு ஒரு வயசாக கீழே போய்கிட்டே இருப்பாங்க இது நடந்ததா இது நடந்ததான்னு கீழே போயிட்டே இருப்பாங்க அப்போ அங்கேருந்து அவங்க சொல்லுவாங்க இந்த பயம் எனக்கு வந்து அப்போ அங்கேருந்து அதை வந்து இரேஸ் பண்ணி உனக்குள்ள இன்னைக்கு நீ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ரீப்ரோக்ராம் பண்ணுவாங்க மைண்டை இதை நம்மளே பண்ணலாம் இந்த தியானத்தில் பொழுது இந்த மாதிரி உணர்வுகள்னாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு மண்ட அப்படியே புழுத்துட்டே இருக்குது மண்ட யோசனை வந்துட்டே இருக்குது அந்த யோசனைக்கு முதல்ல இடம் கொடுங்க இந்த உணர்வுகள் வந்து நம்மளுடைய மனதிலிருந்து முழுக்க முழுக்க அப்படியே வெளியே வரணும் தியானம் அதற்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் ஸோ அந்த உணர்வுகள் அப்படியே மீண்டு வெளியே வரும்பொழுது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரக்கு கொடுங்க முதல்ல அப்போ ஏன் வருது இந்த உணர்வுகள் ஏன் வருது இந்த எண்ணங்கள் ஏன் வருது அதை பொறுமையாக ஆலோசனை இவர் தானே ஆத்ம விசாரணை இல்லை அப்போ இந்த உணர்வுகள் ஏன் வருது அப்போ அதை அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது அப்படியே பேக்கில் போங்க இது எதனால் வருது அதனுடைய சோர்ஸுக்கு போங்க அது இல்லாமல் இந்த உணர்வு வரக்கூடாது வரக்கூடாது என்ன வரக்கூடாது என்ன வர அது எப்படி வராமல் இருக்கும் அதை உள்ளெல்லாம் புதஞ்சிருக்குதாச்சே அப்போ நீங்கள் அப்படியே ஆணி போகிறீங்க அதனுடைய சோர்ஸுக்கு போகிறீங்க அப்படியே கவனத்தில் உட்காந்து கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நாளோ கொஞ்சம் மாதத்திற்கோ உங்களுடைய தியானம் இப்படி தான் இருக்கும் அப்போ எல்லாத்தையும் அப்படி களைஞ்சி அப்படி எடுப்பீங்க நீங்கள் முழுக்க அப்போ முழுக்க அப்படி வந்து அப்படி கம்ப்ளீட்டாக ஒரு தூய்மையான மனோநிலையாக நீங்கள் மாறுவீங்க அது மாறும் பொழுது அப்படியே அப்போ நீங்கள் உணர்வீங்க அந்த ஆத்மார்த்தமான ஒரு மகிழ்ச்சி அந்த ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடியது அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கிளின்சிங் ப்ராசஸில் தான் இருக்கணும் முழுக்க முழுக்க ஸோ அந்த தியானம் பண்ண பண்ணால் அது அப்படியே வெளியே வரும் வெளியே வர 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 நீங்கள் அந்த ஒவ்வொரு யோசனைக்கு உண்டான அந்த சோர்ஸுக்கு போகணும் நீங்கள் சோர்ஸுக்கு போகும்போது அதுலேருந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க என்ன பண்ணுவீங்க நான் வந்து இன்றைக்கி வளர்ந்து வந்துட்டேன் நான் இன்றைக்கி வந்து திரகாத்திரமான ஒரு இதில் தான் இருக்கேன் எது நடந்தாலும் என்னால் சந்திக்கக்கூடிய ஒரு பலத்தில் தான் நான் இருக்கேன் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஸோ உங்கள் பேர் சொல்லிக்கங்க நீ வந்து அந்த இடத்துலையே இன்னும் இருந்து அதை நினச்சி வருத்தப்பட்டு பயப்படணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் அந்த இடத்துலேருந்து மீண்டு வரலாம் இன்றைக்கி நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிட்டும் ஸோ கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் சமாதானம் சொல்லி அந்த சக்தி அந்த ஒரு ஞாபகம் ஞாபகங்கள் சக்திகள் தானே அதை நீங்கள் அந்த இடத்துலேருந்து திருப்பி வெளியே கொண்டு வரீங்க அப்போ நீங்களே உங்களை வந்து ஒரு முழுமையான ஒரு ஆளாக நீங்கள் அதுக்கப்புறம் உணர ஆரம்பிப்பீங்க இப்படி உங்களுடைய கடந்த காலத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சக்திகள் அந்த இடத்துல பிளாக் ஆகியிருந்தது எண்ணங்கள் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணும்பொழுது நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜிக்கான ஆளாக நீங்கள் மாறுவீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இதனால தான் தியானம் செய்யும்பொழுது நம்ம வந்து அந்த உடல்நிலையும் மனோநிலையும் திடஹாத்திரமாக மாறுவதற்கு உண்டான காரணம் இதுதான் ஸோ லீவ் யுவர் எமோஷன்ஸ் அவுட் அதுக்கு உண்டான அந்த எண்ணங்கள் வெளியே வரும்பொழுது உணர்வுகள் வெளியே வரும்போது ஏன் என்ன எதுக்கு அப்படிங்கிறதுனுடைய ஆணிவேர் போய் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அது போயிடும் இதை தாங்க நான் எப்போவுமே சொல்கிறது உணர்ந்து ஒதுக்குதல் அப்படின்னு சொல்லி அது உணர்ந்துட்டிங்கன்னா அது தானாக போயிருங்க உங்களுக்கு அதுக்கு மேலே அந்த எண்ணங்கள் வெளியே வரவே வராது ஸோ சிம்பிளான விஷயம் இவ்வளோதான் நம்ம தியானத்தில் அமைதியை உட்கார்றதுக்கு உண்டான ஒரு வழிமுறையும் கூட யா ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்துருக்கேன் இன்ஃபர்மேட்டிவாக வந்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன்